திருப்பனந்தாள் அருகே குடிசை வீடு தீ விபத்து. 6 பவுன் நகை, 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். திருப்பனந்தாள் அடுத்து திருலோகி மேலவீடு பகுதியை சேர்ந்தவர் அப்துல் சலாம், மனைவி ஃபாத்திமா பீவி. அப்துல் சலாம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மரணித்த நிலையில் தனது மகளுடன் தனியாக அதே பகுதியில் வசித்து வந்துள்ளார். குடும்பத்தின் வருமானத்திற்காக தையல் தொழிலை தொழிலாக கொண்டு தனது குடும்பத்தை சமாளித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்றிரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் சுமார் 2 மணி அளவில் வீட்டின் முன்புறத்திலிருந்து குடிசை திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனை அறிந்த ஃபாத்திமா பீவி அலறியபடி தனது மகளை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஓடி வந்து குடிசை எரிவதைக் கண்டு தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் வீடு முழுவதும் எரிந்து நாசமானது. தனது மகளின் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வீட்டில் வைத்திருந்த 6 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகியது. தீ விபத்து குறித்து தனக்கு சந்தேகம் உள்ளதாக ஃபாத்திமா பீவி திருப்பனந்தாள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவிடைமருதூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் திரு அசோகன், திருப்பனந்தாள் காவல் ஆய்வாளர் பி கவிதா மற்றும் RIVO உள்ளிட்டோர் சம்பவ இடத்தை வந்து பார்வையிட்டனர். மேலும் தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையில் வீடு இழந்து வீதியில் நிற்கும் ஃபாத்திமாவின் குடும்பத்திற்கு அரசு நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது நைட்டு 2 மணிக்கு நாங்கள் படுத்துருந்தோம். படுத்துருக்கோல 2:30 இருக்கும், சத்தம் கேட்டுச்சு. இது எரியிற சத்தம் கேட்டு என் பொண்ணு எழுந்திரிச்சு, அம்மா வீடு எரியுமான்னு சொல்லுவோம். நான் எழுந்திரிச்சு பக்கம் எரியக்கல, நாங்கள் எல்லாருமே எழுந்திரிச்சு திருச்சி அப்படிச்சு எல்லாம் வெளில விடுந்து பக்கம் வீடு எரிஞ்சிச்சு. வீடு எரியவுமே நாங்கள் எல்லாம் பாலாவுட்டில் போய் பாலா கதவு தட்டிட்டு வர்றதுக்குள்ளே ஊடு பிடிச்சி எரிஞ்சிருச்சுதா. 2 லட்சம் எரிஞ்சிருக்கோம் சார். கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தது 5 பொண்ணு நகை ஜாமா எல்லாமே நஷ்டமாயிடுச்சு.